இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுக்குள் மூழ்கி இருக்கும் அபிசிய சிவன் கோவில். ஆமாங்க, இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குஜராத்தின் பாவ்நகர் கோலியாக்கில் உள்ள நிஷ்கலங் மகாதேவ் கோவில் அதிசயங்களும் பிரமிப்பும் நிறைந்துள்ளது. இந்த கோயில் கடலுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. ஒரு கடுமையான அலை நாளில் கொடியையும் தூணையும் மட்டுமே காணலாம். கடுமையான கடலுக்கு அடியில் ஒரு சிவன் கோவில் உள்ளது என்பது புரிந்து கொள்ள முடியாதுதான். இந்த கோயில் இன்னும் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் மக்கள் இந்த இடத்திற்கு கால்நடையாக வருகிறார்கள். இந்த கோவிலுக்குள் 5 தனித்துவமான சுயம்பு சிவலிங்கங்கள் உள்ளன. இது நிச்சயமாக சிறந்த ஆன்மீக இலக்குகளில் ஒன்றாகும். மேலும் கோவில் கதை மகாபாரத சகாப்தத்துக்கு முந்தையதாகும். பாண்டவர்கள் தங்கள் சொந்த உறவினர் கௌரவர்களை கொன்றதற்காக பாவங்களை வாங்கியதை அறிந்து துக்கத்தில் இருந்தனர். அவர்கள் செய்த பாவங்களுக்கு மீட்பை காண பாண்டவர்கள் கிருஷ்ணரை சந்தித்தனர். பாவங்களை நீக்க கிருஷ்ணர் ஒரு கருப்பு கொடி மற்றும் ஒரு கருப்பு மாடு ஒப்படைக்கிறார். அவற்றை பாண்டவர்கள் பின்பற்றும்படி கேட்கிறார். மாடு மற்றும் கொடி இரண்டும் வெண்மையாக மாறும்போது அவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். அதன் பிறகு சிவபெருமானுக்கு தவம் செய்ய கிருஷ்ணரும் அறிவுறுத்துகிறார். மேலும் ஆத்திரமடைந்த சகோதரர்கள் மாடு எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து கொடியை ஏந்தி சென்றனர். அவர்கள் பல நாட்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நடந்தார்கள். மேலும் நிறம் மாறவே இல்லை. இறுதியாக அவர்கள் கோழிய கடற்கரைக்கு வந்தபோது மாடு மற்றும் கொடி நிறம் இரண்டும் வெண்மையாக மாறியது. பாண்டவர்கள் உயர்ந்தார்கள். மேலும் அந்த 5 சகோதரர்களும் ஆழ்ந்த தவத்திற்காக அமர்ந்து சிவனை தியானித்தனர். சிவன் சகோதரர்கள் ஈர்க்கப்பட்டார். ஒவ்வொரு சகோதரருக்கும் லிங்க வடிவத்தில் காட்டப்பட்டார். அவர்கள் தியானக்கியில் ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் முன்னால் தோன்றியது. மொத்தத்தில் 5 சுயம்பு லிங்கங்கள் இருந்தன. இதை கண்ட பாண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் 5 லிங்கங்களையும் மிகுந்த பக்தியுடன் வணங்கினர். இங்குள்ள சிவன் நிஷ்கலன் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் நிஷ்கலங் என்பதற்கு அவை சுத்தமானவை, தூய்மையானவை, குற்றமற்றவை, தூய்மைப்படுத்துவது, சுத்திகரிப்பது போன்ற பல அர்த்தங்களை கொண்டுள்ளன. பாண்டவர்கள் இந்திய நாட்காட்டி மாதமான பத்ரவாவின் அமாவாசையில் நிஷ்கலங் அல்லது நகலங் மகாதேவியை நிறுவியதாக கூறப்படுகிறது. இந்திய கேலண்டரின்படி ஆகஸ்ட் மாதத்தில் நிலவு இல்லாத இரவில் பத்ரவி என்று பிரபலமாக அழைக்கப்படும் புகழ்பெற்ற கண்காட்சி நடைபெறுகிறது. கோலியருக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு மேலே ஒரு தீவில் சிவன் சிலை நிறுவப்பட்டது. ஒவ்வொரு லிங்கத்திலும் ஒரு நந்தி எதிர்கொள்ளும். மேலும் லிங்கங்கள் ஒரு சதுர மேடையில் பரவியுள்ளன. பாண்டவ குளம் என்று ஒரு குளம் உள்ளது. பக்தர்கள் முதலில் கை கால்களை கழுவுகிறார்கள். அப்புறம்தான் அவர்கள் சிவன் ஆலயங்களை பார்வையிடுகிறார்கள். இது ஒரு அதிசய அழகு ஆகும். மேலும் பக்தர்கள் கடலுக்கு அடியில் புதைக்கப்பட்ட பல கோவில்களை வணங்குவதில்லை. இருப்பினும் இந்த கோவில் ஒரு விதிவிலக்காக நிற்கிறது. காலை 8:30 வரை ஆர்ப்பரிக்கும் அலைகள் சிறிது சிறிதாக உள்வாங்க ஆரம்பிக்கின்றது. கோவிலை நோக்கி அதுவரை பொறுமை காத்திருந்த மக்கள் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். கோலியா கடலின் நடுவே அமைந்துள்ள இறைவனை உற்சாகத்துடன் சரண கோஷம் எழுப்பி ஆர்வத்துடன் தரிசிக்க செல்லும் பக்தர்கள் இனிப்பு சுவை நிறைந்த குளத்தில் குளித்து தேங்காய் உடைத்து இறைவனை தரிசிக்கின்றனர். பகல் 12:30 நெருங்கும் நேரத்தில் அமைதி காத்த கடல் மறுபடியும் ஆர்ப்பரிக்க சிறிது சிறிதாக கரையை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கும் பக்தர்கள் கரையை நோக்கி விரைந்து வருகின்றனர். சில நிமிடங்களில் கோவிலின் பட்டுளி வீசும் கல்தூண் கொடிமரம் புள்ளியாக பெறுகின்றது. எத்தனை புயல் சீற்றம் கொண்ட போதிலும் பூம்புக நிகழ்வு நடந்த போதிலும் கொடிமரமோ கல்தூணோ பாதிக்கப்படவில்லை என்பது ஆச்சரியப்பட வைக்கும் செய்தியாகும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உள்வாங்கல் கடலில் அதிகம் இருக்கும். இந்த நாட்களில் மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாலயத்தினை தரிசிப்பதற்கான ஒரு பாக்கியமாக கருதி பாம விமோசனம் தேடி பெருவாரியான மக்கள் சென்று வருகின்றனர். மேலும் குஜராத்தில் உள்ள நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோவில் முழுக்க முழுக்க ஆச்சரியங்களும் பிரமிப்புகளும் கொண்டது. கோடை விடுமுறைக்காக வட மாநிலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்கள் நிச்சயம் தவறவிடக்கூடாதது இந்த நிஷ்கலங்கேஸ்வர் சிவன் கோவில்தான். தமிழகத்தில் இல்லாத சிவன் கோவிலா குஜராத்தில் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான 5 காரணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோவில் அரபிக்கடலுக்குள் இருக்கிறது. கடலின் அலைகள் அதிகம் உள்ள நாட்களில் இங்கு ஒரு கொடியையும் மற்றும் ஒரு தூணை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் அலைகள் குறைந்த நேரத்தில் கடலுக்குள் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் 5 சுயம்பு லிங்கத்தை தரிசிக்கலாம்.
மேலும் தினம்தோறும் பகல் 1 மணி முதல் 10 மணி வரை கடல் உள்வாங்கி கடலில் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலினுள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்புகின்றனர். போரில் வென்ற பாண்டவர்கள் சிவனை வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. நிஷ்கலங்கேஸ்வர் என்றால் குற்றமற்றவன், தூய்மையானவன் என்று பல பொருட்கள் உண்டு. இந்த சிவனை வழிபட்டால் சுபிக்ஷம் மற்றும் சுகாதாரம் ஞானத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த ஆலயத்தின் கல் கொடிமரம் சுமார் 20 முதல் 30 அடி வரை உயரமுடையது. இதுவரை வீசிய புயல்களினால் சேதமடையாமல் உள்ளது. மேலும் 2001 குஜராத்தில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்த கொடிமரம் அசையாமல் நின்றது. தினமும் பகல் 1 மணி வரை கடல் நீர் மட்டும் இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடும். பொதுவாகவே அமாவாசை தினத்தன்று கடலின் அலையின் சீற்றங்கள் குறைவாக இருக்கும். அன்று இக்கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும். சாம்பல், பால், தேங்காய் ஆகியவற்றை கொண்டு மக்கள் வழிபடுகிறார்கள். பொதுவாகவே கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் நம்மளோட முன்னோர்களும் குளத்தடியில், தெருமுனையில், பாதாளத்திலே, மலை மேல் என்று இப்படி நிலப்பரப்போடு எந்த இடத்திலையும் ஏதாவது ஒரு கோவில் நிச்சயம் கட்டி வைத்துள்ளனர். அதாவது அதிசயமான முறையில் கடலுக்குள்ளே 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோவில் நம் நாட்டில் குஜராத் மாநிலத்தில் உள்ளது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த குருச்சேத்திர போரில் கௌரவர்களை கொன்று பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். இதனால் சொந்த உறவினர்களை கொன்று பழி பாவத்திற்கு ஆளாக இந்த தோஷத்தை போக்கி தங்களுடைய குடும்ப நண்பரும் இறைவனுமான கிருஷ்ணர் சரணடைந்தார். கிருஷ்ணரும் ஒரு கருப்பு கொடியையும் கருப்பு பசுவையும் பாண்டவரிடம் கொடுத்து அது பின்னாடி போக கூறினார். எந்த இடத்தில இந்த கருப்பு பசுவும் கருப்பு கொடியும் வெள்ளை நிறமாகவும் அதுதான் உங்கள் பாவங்களை போக்க தகுந்த இடம் என்று சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் கிருஷ்ணரின் சொல்படி பல வருடங்களாக பாண்டவர்களும் இந்த கருப்பு பசு பின்னாடி கருப்பு கொடியை ஏந்திக்கிட்டே கால்நடையாகவே நடந்து சென்றனர். கடைசியாக குஜராத் கடற்கரை நகரமான இருக்கிற கோலியாக் என்ற இடத்துக்கு வந்த உடனே அந்த கருப்பு பசுவும் கொடியும் வெள்ளையானது. இதுதான் தாங்கள் பாவம் போக்க சரியான இடம் என்று முடிவு செய்து தவம் செய்ய தொடங்கினர். பல ஆண்டுகள் நீடித்த இந்த தவத்தால் சிவபெருமான் மகிழ்ந்து பஞ்ச பாண்டவர்களுக்கும் தனித்தனியாக காட்சி கொடுத்தார். மேலும் பாண்டவர்களின் பாவத்தை போக்குவதற்காக சிவனே வந்ததால் இந்த கோவிலின் பெயர் நிஷ்கலிங் மகாதேவ் கோவில் என பெயர் பெற்றது. இங்கு பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டனர். பின்னர் இந்த இடத்தில் பெரிய கோவிலை எழுப்பினர். ஆனால் காலப்போக்கில் புயல், பூகம்பம், சுனாமி போன்றவற்றால் கோவில் முழுக்க முழுக்க அழிந்து போனது. அதில் மிச்சமாக உள்ளது 5 சிவலிங்கங்கள் மட்டுமே. காலையில் இருந்து மதியம் 3 மணி வரை கடல் ரொம்ப சீற்றத்தோட ஆழமான கடல் பகுதியாக இருக்கும் நிலையில் அதிசயத்தக்க வகையில் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடல் உள்வாங்க ஆரம்பித்து சிவலிங்கங்களும் வெளியே தெரியும். மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு கடல் உள்வாங்கி இருக்கும் அந்த நேரத்தில் வெறும் காலுடன் நடந்து சென்று சிவனை தரிசித்து பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர். மேலும் கோவிலை ஒட்டி பாண்டவர்கள் உருவாக்கிய பாண்டவ தீர்த்தம் ஒன்று உள்ளது. இங்கு கை கால்களை சுத்தம் செய்த பின்னரே சிவலிங்கத்தை பக்தர்கள் பூஜை செய்கின்றனர். இந்த கடலில் குளித்து சிவனை வழிபட்டால் தீராத பாவமும் தீரும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் கலங்கரை விளக்கம் போன்ற பெரிய தூணும் கொடியும் கட்டப்பட்டுள்ளது. கடல் உள்வாங்கும் போது மட்டும் அது தெரிகிறது. கடல் மீண்டும் பழைய நிலைக்கு வரும்போது அது முற்றிலும் நீரில் மூழ்கி விடுவது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் என்றும் இவரே மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாக சைவ சமய இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இந்து சமய புராணங்களிலும் இந்து தொன்மவியல் கதைகளிலும் மும்மூர்த்திகளில் அளிக்கும் கடவுளான ருத்ரன் இவரின் அம்சமாக கருதப்படுகிறார். சிவம் என்றால் அன்பு, இன்பம், மங்களம் என்று பொருள். அன்பாக, அருட்பெருஞ்சோதியாக, இன்பமாக, மங்களமாக, மறைப்பொருளாக எங்கும் நீக்க மறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சும் குமரி முதல் கைகலை பனிமலை வரை ஆலயங்கள் பலவற்றில் அமர்த்தி வழிபட்ட பெருமை மிக்கது நமது புண்ணிய பூமியாகும். மேலும் சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன, இதிகாசங்கள் எழுத்திருக்கின்றன, உபநிஷதங்கள் உணர்த்துகின்றன, மேலும் புராணங்கள் பகிர்கின்றன. வேதங்களிலும் உபநிஷத்துகளிலும் சிவபெருமான் ருத்ரன் என்ற பெயரில் உருப்படப்படுகிறார். ருத்ரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று பொருள். மேலும் சிவபெருமானை லிங்க வடிவில் வழிபடும் தொடர்பாக பல புராண வழக்குகள் உள்ளன. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தம் சக்தியை உணர்த்த பேரொளி பலமாக அண்ணாமலையாக சிவபெருமான் என்ற வரலாறு அனைவரும் அறிந்ததே. மேலும் இவர் ஜோதி சொரூபமே லிங்கமாக இருக்கிறார்.
மேலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஆன்மீக இலக்குகள் ஒன்றாக இருக்கும் குஜராத்தின் பாவ்நகர் கோலியாக்கியில் உள்ள நிஷ்கலங் மகாதேவ் கோவில் அதிசயங்களும் பிரமிப்பும் நிறைந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.